வணக்கம். மன்சூர் அலி அண்ணாவுக்கு பெயில் கிடச்சிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், நம்ம வெளியே வந்துட்டோம், அண்ணா உள்ளே இருக்காருன்ட்டு. ரொம்ப நல்ல மனுஷன், டவுட்டே இல்லை அதில். ஏரிக்கு வந்தார், ஏரியை சுத்தம் பண்ணார், ஆகாய தாமரை எடுத்தார், மூக்கு நெறிக்கு வந்தார், மரத்தை நட்டார், 100,000 நன்றோடி கொடுத்தாரு, உணிச்சு வச்சு பட்டு பேசினார். அது அவரே வந்து பாசிட்டிவாக பேசணும்னு சொல்லியிருக்காரு இனிமேட்டு. எனிவே, எட்டு வழி சாலைக்கு வருவோம். எட்டு வழி சாலையை வந்து நான் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஃபேன் ஆகிட்டேங்க. என்ன சிங்கோ மாதிரி பேசினார் பார்த்தீங்களா, அசம்பிளியில் அப்படியே நின்று டேட்டா கொடுக்குறாரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு. வெறும் 3-4 பேர் தான் எதுக்குறாங்கன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, 36 கிலோமீட்டர்ல 26 கிலோமீட்டருக்கு கல் நட்டு விட்டோம். ஆமா, விவசாய மக்களே வந்து விஓ ஆபீஸ்க்கு போய் கலெக்டர் கிட்ட வந்து கல்லை தூக்கிட்டு கல்லை தலைமையில சுமத்திட்டு போய் நட்டு விட்டாங்க. நீங்க 400 போலீஸ், 500 போலீஸ் எல்லாம் கும்ச்செல்லாம் நடல. போலீஸ் வந்து அங்க மக்கள் பாதுகாப்பு இருக்குன்ட்டு கலெக்டர் சொல்லியிருக்காங்க. லோக்கல் மக்களுக்கு பாதுகாப்புக்கு தான் போலீஸ் அறிக்கை இருக்கும், பயப்படுத்துறதுக்கு இல்ல. பயப்படுத்தி நாங்க கல்லெல்லாம் நடல, எல்லாம் விருப்பப்பட்டு சிரிச்சு சிரிச்சு கல்ல நட வச்சாங்க. சூப்பர் ஃபேன் ஆயிட்டேன் ஐயா. அப்புறம் என்ன சொன்னாரு, அந்த எட்டு வழி சாலை வரணும் வரணும் வரணும்னாரு. ஆமா ஐயா, கண்டிப்பா வரணும், வராம இருக்க கூடாது. ஸ்டாட்டிஸ்டிக் சொன்னாரு, இத்தனை வண்டி, இத்தனை வாகனங்கள், இத்தனை வெஹிக்கிள் போகுது, இத்தனை வெஹிக்கிள் ஏறி போச்சு. ஆமா, ஏறி போச்சு ஐயா. எங்க ஏறி போச்சு தெரியுமா? சென்னையில ஏறி போச்சு. சென்னையில 4 மடங்கு வண்டி அதிகம் ஆயிருக்கு, வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து 2x தான் ஆயிருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் எட்டு வழி சாலை போடுறது சென்னை டு செங்கல்பட்டு போடுங்க. அப்ப ஈஸி ஆயிடும். நான் செங்கல்பட்டு வரைக்கும் வந்துட்டு எது கஷ்டப்படணும்? நான் இங்கிருந்து செங்கல்பட்டு போற டைமுக்கு செங்கல்பட்டு போற சென்னை டைம் ஒரே டைம் தான். அதனால நீங்க தயவு செய்து கண்டிப்பா எட்டு வழி சாலை வரும், நான் சப்போர்ட் பண்றேன். ஆனா சென்னை டு செங்கல்பேட்டு, நாட் சேலம் டு செங்கல்பேட்டு. எஸ், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பாருங்க, திருப்பியும் எத்தனை வண்டி, எத்தனை வாகனங்கள், எந்த இடத்துல, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு அதிகமா இருக்குன்ட்டு நீங்க கரெக்டா கவனிங்க அதை. அப்புறம் ஐயா இன்னொருன்னு சொன்னீங்கண்ணா, நீங்க சூப்பரா சொன்னீங்க, 3-4 பேர் தான் எதுக்குறாங்கன்ட்டு. ஆஹாஹா, 3-4 பேர் தான் எதுக்குறாங்க. ஒன்னு பண்ணுவோம் ஐயா, சட்டம் இருக்குல்ல, சட்டம்ட்டு ஒன்று இருக்கு, லா, சட்டம்ட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து எல்லாமே அமல்படுத்தணும். கலெக்டர், போலீஸ், நீங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கீங்க, நீங்களும் அமல்படுத்தணும். அந்த சட்டத்துல வந்து இது கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட் இருக்கு, கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட்ல வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் பண்ணியாலும் சொல்லி இருக்கு. நீங்க கொஞ்சம் பப்ளிக் கன்சல்டேஷன் மட்டும் கூப்பிடுங்க, ஒரு பப்ளிக் ஹியரிங் மட்டும் கூப்பிடுங்க, பாப்போம். அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும்ல எவ்வளவு பேர் எதுக்குறாங்க, எவ்வளவு பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. நான் சேலஞ்ச் பண்றேங்க ஐயா, சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஐயா. நீங்க ஒரு பப்ளிக் ஹியரிங் நடத்துறங்க, சட்டத்துல சொன்ன மாதிரி பப்ளிக் கன்சல்டேஷன் வைங்க. நீங்க உங்க கட்சிக்காரங்களை கூட்டுவாங்க, கரவேட்டி போட்டு அவங்க வரட்டும். எத்தனை மக்கள் வராங்க அதுவும் பாத்துக்கலாம், எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு அது பாத்துக்கலாம், சரிங்களா ஐயா? கொஞ்சம் இது கொஞ்சம் 3 விஷயம் பண்ணுங்க ஐயா, கொஞ்சம் நானும் சப்போர்ட் பண்றேன், எட்டு வழி சாலைக்கு நானும் சப்போர்ட் பண்றேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி.